அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த எண்ணத்தில் உதித்தவற்றை எழுத்துக்களில் வடித்து பத்திரிகையாகவும் பாடல்களாகவும் வெளிப்படுத்தினார்கள். அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் ஒன்று கூடி போராடி சுதந்திரமும் பெற்றார்கள். இன்றைய சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலையில் பயத்துடனும் பரிதவிப்புடனும் நடக்கிறாள். பல்வேறு கலாச்சாரங்களை கடமையாக கொண்ட நம் நாட்டில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது. வெறும் ஏட்டிலும் பாட்டிலும் மட்டுமா பெண்ணுரிமை? நம் நாட்டின் பண்பாட்டிலும் நடைமுறையிலும் எங்குண்டு அவர்களுக்கு உரிமை? இதற்கான காரணம் என்ன? இதற்கு தீர்வே கிடையாதா? ஆட்சியாளர்கள் முதல் அன்றாட தொழிலாளர்கள் வரை அனைவரிடமும் உள்ள குமுறலுடன் கேட்கும் கேள்வி. அதற்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கவில்லை. தங்களுடைய ஆதங்கத்தை அறிக்கைகளாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் வெளிப்படுத்தி வந்தாலும் ஒவ்வொரு பெண்ணின் உள்ள குமுறல்களை சித்திரமாக தீட்டி அனைவரையும் சிந்திக்க தூண்டும் விதமாக கண்காட்சிகளையும் நடத்தி வருகிறார் சென்னையைச் சேர்ந்த ஸ்வர்ணலதா. இவருடைய வர்ணங்கள் எல்லாம் பெண்களுடைய வன்முறையை காட்சிப்படுத்துகிறது. சுதந்திர தேசமாக்கி நம் நாட்டை தலை நிமிரச் செய்த தேச தலைவர்கள் இன்றைய பெண்களின் கொடுமைகளை பார்த்து தலை குனிந்ததுடன் வேதனையில் உயிரையும் விட்டிருப்பார்கள். இந்த கயவர்களின் நடமாட்டத்திற்காகவா கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று பாரத தேசத்தில் பெண்களை களங்கப்படுத்தி கொண்டிருக்கும் கயவர்களை கழுவில் ஏற்றாமல் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்காக நம் ஆட்சியர்கள். கரைபடிந்து வருவது நம் நாட்டின் கலாச்சாரம் என்று தெரிந்தும் தெரியாதது போல். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இங்கே இருக்கு. கடைசியில் ஏதாவது மியூசியத்துக்கு சில மெமரபிள் மாதிரி சி வலி வேதனை எந்த காலத்திலையும் குறையாது. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ வரண்டி ஒரு நான் 10 பெயிண்டிங் எல்லாம் வச்சா எல்லா வகையிலுமே நம்ம வந்து வெறும் நிர்பயாங்கிறது ஒரு பார்ட், அது இஸ் அ மெயின். பட் இன்னும் நிறைய வகையிலாம் நம்ம வேதனை வினோதி நிறைய வழிகளில் நம்ம வந்து வேதனை பட்டுட்டு தான் இருக்கோம். சரி, அதையும் சேர்த்து சொல்லுவோங்கிறதுனால தான் அதை கரெக்டான மீடியத்தை வந்து செலக்ட் பண்ண, ஏன்னா சீக்கிரம் முடிக்கணும். பெண்ணிற்கு இலக்கணம் வகுத்தவன் அழுது கொண்டிருக்கிறான். பெண்ணையே தெய்வம் என போற்றியவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். அழுதும் துடித்தும் கொண்டிருப்பதற்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பது இழப்பு அல்ல, அது கயவர்களின் காட்டுமிராண்டித்தனம். அந்த காட்டுமிராண்டிகளை அடியோடு களைந்தெறிய ஆட்சியாளர்களிடம் அதிகாரங்கள் என்னும் ஆயுதங்கள் இருக்கின்றன. அதிகாரிகள் அக்கறை செலுத்தி செயல்படுவார்களா? அபலை பெண்களின் அநீதிகளை அறுத்தெறிந்து தலை நிமிரச் செய்யுங்கள். பெண்கள் நாட்டின் கண்கள். கண்களே சிதைந்தால் நாடே இருளில் மூழ்கிவிடும். இருளை அகற்றி ஒளி ஏற்றுவதுதான் நம் பண்பாடு. லோட்டஸ் செய்திகளுக்காக ரத்தன்குமாருடன் ஒளிப்பதிவாளர் பூபேந்தர் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.